கைஸ் இந்த வீடியோல இப்போ வந்து அட்வான்ஸ்டு கிக்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது கராத்தே கிக்ஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்ப பார்க்க போறப்போ மவாசிகிரி, அதாவது வந்து ஸ்லாப்பிங் கிக். உங்களுக்கு வந்து நான் மூவ்மெண்ட்ல வந்து சொல்லி கொடுத்துருப்பேன், அதாவது எப்படி வந்து ஸ்லாப்பிங் கிக் பண்றது, தென் வந்து அவாய்ட் எப்படி கிக் பண்றதுன்னு. ஆனால் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, கிக் பண்ணி எப்படி டேர்ன் பண்ணி கிக் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டேக் வாண்டோங்கிற ஒரு கேமில் வந்து ஃபைட்டிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. அருமையான ஒரு டெக்னிக் இது. இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக அந்த கேமை வின் பண்ணலாம். ஆனால் டேக் வாண்டா இப்போ வேணாம், இந்த கிக்கை ப்ராக்டிஸ் பண்ணால் டேக் வாண்டாக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டேக் வாண்டா அப்கமிங் வீடியோஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜங்குட் ஜுட்டா சிஸ்டான்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்டான்ஸ். ஸோ ஜட்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து கிக் பண்ணுங்க லைக் திஸ் ஒன். அண்ட் அனதர் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, அடுத்து கிக் பண்ண அடுத்த செகண்ட் வந்து டேர்ன் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எகே பின்னாடி வைக்கணும். ஃபர்ஸ்ட் கிக், எகேன் பேக், எகேன் டேர்ன். உங்கள் டோவை யூஸ் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் வந்து டேர்ன் பண்ணணும் லைக் திஸ். டோவை ரைஸ் பண்ணிக்கிங்க, ரைஸ் பண்ணி ஃபுல்லாக டேர்ன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் கிக், எகேன் பேக், எகேன் டேர்ன். த சேம் மூமெண்ட் பண்ணுற லெஃப்ட் லெக், லெஃப்ட் லெக் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. கிக் பண்ணுறோம், பேக்கில் வைக்கிறோம், எகேன் டேர்ன் பண்ணுறோம். ஸோ உங்கள் டோவை ரைஸ் பண்ணி நீங்கள் டேர்ன் பண்ணி பழகிங்க. எல்லாமே நம்ம டோவில் தான் இருக்குது. நம்ம டோவை எந்த அளவுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம வந்து தடுமாறாமல் நீட்டாகவும் பண்ணலாம். ஒன், பேக் வச்சாச்சு காலை, டேர்ன் பண்ணி ஸ்டாண்ட்ஸ். இப்போ ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப் ஆட் பண்ணுறோம். ஒன் பண்ணுறோம், பேக்கில் வைக்கிறோம், அப்படியே ஜம்ப் பண்ண போகிறோம் லைக் திஸ். ஒன் பேக் ஜம்ப், எகெயின் ஒன் பேக் ஜம்ப் பண்ணும்போது பேக்கில் ரைஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஜம்ப் பண்ணி பழகணும். ஸோ அந்த ஜம்பிங் வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் போதும். கிக், பேக்கில் வைக்கிறோம், ஜம்ப். அதே மாதிரி தான் உங்களுடைய லெஃப்ட் லெக்கும் கிக் பண்ண போகிறோம். கிக், பேக், தென் ஜம்ப். கிக், பேக், தென் ஜம்ப். இப்போ பார்த்தீங்கன்னா கிக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கிக், தென் செகண்ட் கிக். நல்லா ஒர்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிக் பண்ணுறோம், பேக்கில் வைக்கிறோம், எகைன் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். கிக் பண்ணிட்டோம், பேக்கில் வைக்கிறோம், ஜம்ப் பண்ணி எகைன் ஒரு ஜம்ப் பண்ணி கிக். ஸோ அது ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது கிக், எகைன் கிக். இப்போ பார்த்தீங்கன்னா கிக், எகைன் கிக். கிக் பண்ணுறோம், அப்படியே டேர்ன் பண்ணுறோம் லைக் திஸ். கிக், டேர்ன் பண்ணி பேக்கில் வைக்கிறோம், எகைன் கிக். ஸோ அதுதான் ஜம்பிங் மூமெண்ட்டில் பண்ண போகிறோம். கிக் பண்ணுறோம், டேர்ன் பண்ணி கிக். ஸோ அதே மாதிரி தான் லெஃப்ட் லெக்லையும் கிக் பண்ணி பேக்கில் வச்சு எகைன் கிக். ஸோ ஃபாஸ்ட்டாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட். ஸோ கிக் பண்ணி டப்புன்னு வந்து நம்ம வந்து அடிக்கணும். ஸோ இது டேக் ஒன்டாவில் யூஸ் பண்ணுவாங்க. கிக்கை நீங்கள் வந்து சேஃபாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் மறுபடியும் உங்களுக்கு ரிவைண்ட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இது ஒரு சூப்பரான கேக். லெக்கை டேர்ன் பண்ணுறோம், கிக் பண்ணுறோம், அப்படியே வச்சு கிக் பண்ணுறோம். சூப்பரான கேக். இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லெக்கை திருப்புங்க, ஒரு கிக் பண்ணுங்கள், காலை வச்சு ஒரு ஜம்ப் அடித்து ஒரு கிக்கு. ஏன்னா ஃபோர்ஸாக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். டேக் வாண்டாக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கராத்தேக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்கமிங் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்கலாம். கீப் ஆன் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.